ஆர்மோ தான் படத்துல பாருங்க ராஜாக்கு ஒரு ஆர்மோ ஆர்மோம்ல சூப்பர் பாடக நடிக முதல்ல மாரகட்டு வந்து கொஞ்சம் டம்மியா இருந்தது மாதிரி இருந்து மறுபடியும் பிடிச்சி அவனா அப்புறம் தனியாவே போய் பண்றது மாதிரி ஆயிப்போச்சு ஆனா அவன் குறுகிய காலத்துல போயிட்டான் பாவம் அதான் நமக்கு இறந்ததெல்லாம் ரொம்ப வழிகாட்டி அவரு ஆத்தாடி அண்ணனை மறக்கவே முடியாது எங்க அண்ணன் எல்லாம் வந்து உயிருக்கு உயிரான அண்ணன் அது இப்ப சொன்னதுல இன்னும் கூட ஒரு சிலர் விட்டு போயிருந்திருக்கலாம் எவ்வளவு நேரம் பேசிட்டு அண்ணனை மறந்துட்டேன் உண்மையான அவரு மெட்ராஸ் இன்னைக்கு இந்த தேசம் மங்கையர்கரசின்னு ஆன்மீக சொற்பொழி டிவில வருதுல்ல அவரு அப்பா அவர் அது மாதிரி மிருதங்கம் சிவா சிவாவுடைய அப்பா ஆமா அவங்கள வந்து உண்மையிலேயே இந்த இடத்துல நான் ரெண்டு வார்த்தை பேசணும் அவங்கள வந்து எனக்கு நீங்க அறிமுகப்படுத்தி வச்சீங்க அவர் வந்து என்கிட்ட நல்லா ரொம்ப பேசிக்கிட்டு இருந்தாரு அடிக்கடி தொடர்பு கொண்டாரு நான் ராமேஸ்வரம் வர வேண்டியிருக்கு வரும்போது ஒரு பேட்டி எடுப்போம் அப்படின்னு சொல்லி இருந்தாரு அது என்னமோ இறைவனுடைய ஒருத்தர் இருந்தாரு அம்மா சுந்தரலட்சுமி அக்கா அவங்கள சொல்ல மறந்துட்டேன் அவரெல்லாம் சந்திரபதி அவ்வளவு தான் சந்திரமல்ல இவர் கருப்புச்சாமி வயல்சேரி கருப்புச்சாமி இன்னொரு வயல்சேரி கருப்புச்சாமி அவரெல்லாம் இன்னைக்கு ஏழு ராக்கெட் ஜெயபாலன் ஜெயலலிதா சொன்னீங்கல்ல இவங்க ரெண்டு பேருக்கு தான் தர்க்கம் ரொம்ப ஃபேமஸா இருக்கும் அது மாதிரி வேற யார் எந்தெந்த ஜோடிகளுக்கு எல்லாம் தர்க்கம் அதிகமா மக்கள் விரும்புவாங்க அதிகம் வந்து இப்ப சித்ரா தேவி சொர்ணப்பான அவ ஒரு டென்ட் அதான் இல்ல இல்ல ஒவ்வொருத்தருக்கும் ஒரு டென்ட் இப்ப வசந்தரா வந்த நேரம் எம்பி விஸ்வநாதன் அவங்களுக்குள்ள ஒரு டென்ட் மினர்வா தேவி வந்த நேரம் கந்தசாமி மினர்வா லட்சுமி பாலன் இவங்களுக்குள்ள ஒரு காம்பினேஷன் ஓடிக்கிட்டே இருக்கும் இவங்களை போட்டா இவங்க நல்லா இருக்கும்னு கிராம மக்கள் அத சொல்லுவாங்க அதே மாதிரி காரைக்குடி அவங்க தமிழ்ச்செல்வி இருக்காங்கல்ல அவங்களோட வந்து போடும்போது ஸ்ரீராம் வாத்தியாரை போட்டா அவங்களுக்குள்ள காம்பினேஷன் நல்லா இருக்கும்பாங்க மக்களுக்கு அதே காரைக்குடி தமிழ்ச்செல்வியும் பழனியப்பனும் சந்திச்சாங்கன்னா நல்லா இருக்கு விவகாரம் எப்படின்னு கேட்டீங்கன்னா ஒரே ஆசிரியர் பாடம் அவங்களுக்கு தங்கவேல் ஐயா பாடம் இவர் இப்ப பழனியப்பனுக்கும் தங்கவேல் ஐயா பாடம் அப்ப ரெண்டு பேருக்கும் காம்பினேஷன் நல்லா இருக்கு காம்பினேஷன் பிரிச்சு பிரிச்சு நல்லா கேட்கற மாதிரி இருக்கு காம்பினேஷன் எல்லாம் அதெல்லாம் வந்து ஒருத்தர் ஒருத்தர் குறை சொல்ல முடியாது அதே மாதிரி இந்த இதெல்லாம் ஒவ்வொரு டைப்பு ஜெயரவிச்சந்திரன் மாதிரிலாம் இன்னைக்கு ஆள் இல்லை பாடுறது நான் உண்மையிலே நினைச்சு பார்ப்பேன் முத்துச்சிப்பி வந்து அவை ஒரு டேக்கு முத்துச்சிப்பி இன்னைக்கு பாடுறேன் இன்னைக்கு இந்த கலைமதின்னு ஒரு பையன் இருக்கான் பாடிக்கிட்டு இருக்கான் நல்லா பாடுவேன் முத்துச்சிப்பி அதே மாதிரி கவிராஜ் நாரதர் இப்போ வந்து செட்டில் இருக்கு ஆனால் பழைய செட்டுகளை வந்து இவங்கெல்லாம் வந்து நம்ம பார்த்து ரசிச்சாலு தேபி ஆனந்தன்ட்டெல்லாம் ஒரு கேள்வின்னு கேட்டுட்டாங்கன்னா மறுநாள் வந்து அந்த ஆளை சந்திக்கிற போது அந்த கேள்விக்கு பதில் வரும் செட்டப்புக்குறதுக்கு வேலை இல்லை தேபி ஆனந்தன் ஒரு கேள்வி கேட்டாச்சு மறுநாள் அந்த பதில் சொல்லுவோம் அதே மாதிரி பாலமுருகன் தூங்க மாட்டேன் பாலமுருகன்லாம் விஷம் மாதிரி விஷயத்துல ஒரு நாளைக்கு ஒரு பிரச்சனை நடந்துச்சுன்னா மறுநாள் அந்த பிரச்சனையை சொல்லணும் ஆதி நாராயணே அவனும் அதே மாதிரி நல்லா பாடுவேன் இப்ப ஆர்மூத்த பறந்துட்ட பாருங்க ராஜாக்கு ஒரு ஆர்மம் ஆர்மம்லாம் சூப்பர் பாடக நடிக முதல்ல மாரகட்டு வந்து கொஞ்சம் டம்மியா இருந்தது மாதிரி இருந்து மறுபடியும் பிடிச்சி அவனா அப்புறம் தனியாவே போய் பண்றது மாதிரி ஆயிப்போச்சு ஆனா அவெல்லாம் குறுகிய காலத்துல போயிட்டான் பாவம் அதான் நமக்கு இறந்ததெல்லாம் ரொம்ப வேதனையை தரக்கூடிய விஷயம் அண்ணே சண்முகவேலு சொக்கநாதிருப்பு கணேசமூர்த்தியுடைய தம்பி அண்ணே சண்முகவேலு அண்ணே மாதிரிலாம் பாட்டு எழுதுறதுக்கு ஆள் இன்னைக்கு சினிமா பாட்டு வந்த மறு சிக்கண்டே அதை நாரதர் தர்க்கத்துக்கு வேணும் இப்ப எல்லாமே பாட்டா பாடுறாங்க அன்னைக்கு அப்படிலாம் இல்லை பாட்டு டியூன் ஒண்ணு வார்த்தைகள் மாறி வார்த்தைகள் ஃபுல்லா மாறி இருக்கு அப்ப வந்து பாடினது வந்து நிறைய பாடல்கள் எல்லாருக்கும் எழுதி கொடுப்பாங்க உங்களுக்கு எழுதி கொடுத்த பேப்பரு உங்களோட சரி எந்த சிறி பாட்டுக்கு அவர் பாட்டு எழுதி கொடுக்குறாரோ அந்த பேப்பர் இன்னொரு சிறி பாட்டு கொண்டு கொடுக்க மாட்டார் கொடுக்கறது இல்ல அவர்லாம் சாப்பிடுவ மிகச்சிறந்த கவிஞன்
அவர்லாம் சினி பீரியட்ல இருந்திருந்தா சம்பாரிச்சுக்கலாம். அவர் கடைசி அவரு இறந்து போயிட்டாரு. அவர்லாம் ஒரு சிறந்த ஆசிரியர், சிறந்த கவிஞர். நீங்க வந்து பாடம் வாங்கிட்டு ஒரு நாள் கூட ஸ்டேஜ் ஏறல? இல்ல ஏறல, அதுக்கு போகவே இல்லை. எனக்கு அது பாடம் படிச்சுட்டு இருக்கும் போதே நான் தான் காதல் இதுல போயிட்டேனே, அதான உண்மை. சரி சரி, அதுக்குள்ள போனதுனால நம்ம வந்து பாடம் படிக்கல. அவங்க அப்பாட்ட படிக்க போனது உண்மை. அதுக்குள்ள அவரு சில ஒரு சூழ்நிலையில, ஆனா அதே இதுல அவரே கல்யாணம் பண்ணிக்கப்பாரு சொன்னாரு, வாத்தியாரே சொன்னாரு. ஆனா நாங்க வாத்தியார் மாதிரி நடந்துக்கிற மாட்டேன், நான் சும்மா சோசியலா இருப்பேன் அவங்க வீட்டுல, அவங்க அம்மா அம்மா எல்லாரும். அவர் பிள்ளைகள் பூராம எல்லாமே நல்லா இருக்குங்க, அதனால எல்லாத்தையும் இருப்பேன் வைப்பேன். எல்லாம் சின்ன சின்ன பிள்ளைங்க. நான் கல்யாணம் பண்ணும்போது, அவங்கள கல்யாணம் பண்ணும்போது சோபனா வந்து இந்த ஒரு 10-8-9 வயசு இருக்கும், அர்ச்சனாவுக்கு வந்து ஒரு 10-11 வயசு இருக்கும், அவ்வளோதான். அவங்க நிறைய பேர் அவங்க குடும்பத்தில் இப்போ பெண்களே ஒரு 4-5 பேர், ஆம்பளையால ஒரு 4-5 பேர், அதாவது எல்லாரும் இருந்தாங்க. அதில் சேர வாத்தியாருடைய அண்ணன் கூட ஒருத்தர் மேலூரில் பெரிய ஜோதிடர், பெரிய ஜோதிடர் அவர் தான். மேலூர் ஜாதகம் அவர் கணிக்கிறதுல ரொம்ப சிறந்த ஒரு யாருன்னா முத்து கணேசன், வசந்தராவுடைய வீட்டுக்கார் இருக்காருல்ல, வசந்தரா வீட்டுக்காரருடைய மாமா, தாய் மாமி, நல்ல ஜோதிடர் அவர்லாம். நீங்க சின்ன வயசுல வந்து யாருடைய நாடகத்தை அதிகமா விரும்பி பாத்திருக்கீங்க? சின்ன வயசுல நாடகம் பார்க்க போன வயசு எப்போ? நாடகம் பார்க்க போனது வயசு 12-13 வயசுல கிளம்பிட்டேன். 7th-8th படிக்கும் போதே நாடகம்னா ரொம்ப ரசனையா பார்ப்பேன். அப்ப எங்க ஏரியாவில் அரசூர் கந்தசாமி, ஒரு எங்க ஊர் நாடகத்துல அவர் நாடகம், அண்ணன் ஸ்ரீதரன், இவ்வளவு பேர் சொன்னல அவரை மறந்துட்டேன் பாருங்க, நமக்கு ஒரு வழிகாட்டி அவரு தான். அதெல்லாம் ஆத்தாடி அண்ணனை மறக்க முடியாது. எங்க அண்ணன் எல்லாம் வந்து உயிருக்கு உயிரான அண்ணன். அது சொன்னதுல இன்னும் கூட ஒரு சிலர் விட்டு போயிருந்திருக்கலாம். விடுவேன், இப்ப இவ்வளவு நேரம் பேசிட்டு இருந்தா அண்ணனை மறந்துட்டேன். உண்மையான கூட பிறந்த மாதிரி அண்ணன் இல்ல, ஸ்ரீதர் அண்ணன். அதெல்லாம் வந்து நான் போய் கல்யாணம் பண்ணும்போது, கல்யாணம் பண்ணதையே வச்சதே அது அவர் ஏத்துக்கிற மாட்டேன். ஏன்டா அப்படி பண்ண வச்ச, நீ படிச்சுட்டு பண்ணிருக்கலாம்லடா, இப்படி பண்ணிப்பிடியாடா, நீ உனக்கு வீடு எப்படின்னு கேட்டீங்கன்னா, எங்க ஐயா வந்து 3 பீரியடு பிரசிடண்ட், எங்க அப்பா பத்தவர் லட்சுமண தேவர்னு. அப்போ அவர் தான் முதல் எங்க ஊர் பிரசிடண்ட் கூட, எங்க கிராமத்துக்கு 4 கிராமத்துக்கு அவர் தான் பிரசிடண்ட். அதுக்கடுத்து எங்க அப்பா வந்து பிடிஓ, யூனியன் ஆபீஸ்ல பிடிஓ ஆபீசரு. அப்ப நான் ஒரு ஆள் இப்படி சர்க்கிளா போறேன், எங்க குடும்பத்துல மூத்தவே நான் தான். நாங்க அண்ணன் தம்பி 3 பேரு, நான் சறுக்கின உடனே எல்லாமே எங்களுக்குள்ள அது இதானது மாதிரி தான். ஆனால் எங்கள் ஐயாலாம், எங்கள் ஐயா நிறைய சம்பாரிச்சு வச்சுருந்தார் எங்களுக்குன்னு. என்னென்ன வேணுமோ அது பூரா எங்கள் அப்பா எங்கள் ஐயா எதையும் குறை வைக்கல எங்களுக்கு. நாங்கள் இன்றைக்கி அண்ணன் தம்பி 3 பேரும் நல்லா தான் இருக்கேன். ஊரில் வீடு வாசல் கிடக்கு, சொத்து சோகம் கிடக்கு, எல்லாமே இருக்குது. ஆண்டை முடித்துல எந்த குறையும் கிடையாது, நல்லபடியாக இருக்கேன். அதே மாதிரி எங்களுக்கு அது இதுக்கு வந்தது இதானது. அப்போ சிறிதரை நீ சத்தம் போடுறப்ப, ஏன்டா அதுக்கு வர்ற போகிற தேவையில்லாத வேலை பார்த்துட்டேடா, இல்லை நான் கல்யாணம் பண்ணிட்டேனே, ஏன்டா கல்யாணம் பண்ணேன் அப்படின்னு. ஆனால் நிறைய ஆதரவு கொடுத்தது அவர், நிறைய நாடகம் பேசுவார். அப்போ பேசுகிற போது அவர் வந்து என்ன பண்ணுவார்னா, அவர் தான் நமக்கு தொழில் கற்றுக் கொடுத்ததுன்னு சொல்லலாம். இப்படி நாடகம் பேசினேன், இப்படி வைக்கணும். அது வரை நான் அதிக நாடகம் பேச மாட்டேன், ஒன்று ரெண்டும் பேசுவேன், அதோட பேச மாட்டேன். நாடகத்துக்கு போயிட்டு வந்து ரெஸ்ட் எடுக்கிற நேரம் தான் அதிகமாக இருக்கும். அப்போ அவர் தான் நமக்கு நாடகம் இப்படி பேசணும்ப்பா, அவ்வளோ கிடைக்கும்ப்பா, அது பண்ணுப்பா, இது பண்ணுப்பா அப்படின்ட்டு அவர் தான் பண்ணது. ஸ்ரீதரன் தான். அதே மாதிரி லிங்கபாலன் ஒரு பையன் இருக்கான், எங்கே இருக்கான்னா தேவடையில். ஆமாம், தேவடையில் இருக்கான். அவன் ஊர் பஞ்சனூர், பஞ்சனூர் சொந்த ஊர் பஞ்சனூர். அவனும் நல்ல பிள்ளை, நல்ல. இப்போ இன்னைக்கு ராஜபாட்டு போகிறான், முதல்ல நாரதர். நாங்கள்லாம் அந்த லிங்கபாலன், ஸ்ரீதரன் எல்லாரும். நான் எனக்கு மேரேஜ் ஆச்சு, குழந்தை இருக்கு, ஆனால் நான் ஸ்ரீதரன் ரூமில் தான் அதிகம் இருப்பேன். பல பேர் இருக்கிற போது அவர் கூட இருப்பேன். அதெல்லாம் பக்கத்தூருக்காரு, எனக்கு அவர் ஊருக்கு என்ன, ஒரு 8 கிலோமீட்டர் தானே எங்கள் ஊருக்கு, அவர் ஊருக்கு அங்கே தான் இருப்போம். அவர் ஒரு நல்ல பப்புன்னு அவரும். அதே மாதிரி அவருக்கும் லேடிஸ் வேஸாக நச்சுன்னு இருக்கேன். நான் கடைசியாக மக்களை கடைசி அந்த காம்படிஷனில் கடைசி அந்த கிரிக்கெட் வேஸை ஒன்று போடுவாப்பில், அதில் பூராத்தையும் ஊருக்காரன் கோயில் பணம் திட்டமே வேணும் வன்மையாக குத்திடுவாப்பில், அது ஒரு இதாக இருக்கு. அதே மாதிரி சங்கப்பட்டி கணேசன் ஒருத்தர் இருந்தார், கண்ணு தெரியாதவர், சூப்பராக ஆடுவார். அவர் காளையார் முத்துராமன் ஒரு பப்புன்னு, அவரும் சிறப்பான நடிகர்.
அல்லாஹ் பாடுவாரு. அவர் அவர் அவங்களை எல்லாம் இப்ப யாவத்துல வர வர சொல்றேன், யாவத்துக்கு வர வர சொல்றேன். அப்ப இன்னும் எவ்வளவு பேர் மறந்துருக்கீங்க? ஆமா ஆமா ஆமா. அதனால அப்படியே இருந்தான் நம்ம மன்னிச்சுக்க வேண்டியதான். அதே மாதிரி சந்திரியா ஸ்ரீபட்டு தேவிசன் முன்னூர் ராஜபட்டு அவர் மெட்ராஸ் இன்னைக்கு இந்த தேசம் மங்கையர்கரசின்னு ஆன்மீக சொற்பொழி டிவில வருதுல்ல, அவ அப்பா அவர் அது மாதிரி மிருதங்கம் சிவா. ஆ சிவாவுடைய அப்பா. ஆமா, அவங்கள வந்து உண்மையிலேயே இந்த இடத்துல நான் ரெண்டு வார்த்தை பேசணும். அவங்கள வந்து எனக்கு நீங்க அறிமுகப்படுத்தி வச்சீங்க. அவர் வந்து என்கிட்ட நல்லா ரொம்ப பேசிக்கிட்டு இருந்தாரு, அடிக்கடி தொடர்பு கொண்டாரு. நான் ராமேஸ்வரம் வர வேண்டியிருக்கு, வரும்போது ஒரு பேட்டி எடுப்போம் அப்படின்னு சொல்லியிருந்தாரு. அது என்னமோ இறைவனுடைய அவருக்கு அவருக்கு தெய்வ தெய்வ சமூகத்துக்கு வந்து எனக்கு அவருக்கு ரெண்டு மனைவிகள். ஒன்னு மங்கையர்கரிசி அம்மா, அந்த அக்கா பேர் தெரியல, மறந்துட்டேன், இருந்தாலும் சொல்றேன். மங்கையர்கரிசி அம்மா, அவங்க வந்து யோகான்னு ஒரு பொண்ணு, இன்னொருத்தன் சங்கரதாஸ்னு ஒரு பையன், மூணு பேர் அவங்க. இங்க வந்து சிவா மட்டும், சந்திரியாக்காவுக்கு பிறந்தவங்க சிவா மட்டும். இதில் வந்து எப்படின்னு கேட்டீங்கன்னா, தேவிசன்மும் நானும் வந்து ஒரே வெளியில் சொல்லுவாங்க, மச்சினேன்னு மச்சினேன். ஏன்னா அவர் சொல்லுவார், என் தங்கச்சி தாண்டா உனக்கு கொடுத்துருக்கேன்பாரு. நான் சொல்லுவேன், எங்கள் அக்கா தான் உனக்கு கட்டி கொடுத்துருக்கேன்னு சொல்லுவோம். இந்த மாதிரி எங்களுக்கு வந்து ரொம்ப இறக்க சிந்தனையானே. ஒருத்தன் பசியாக இருக்கான்னா உடனே ஏதோ ஒன்று அவனால் முடிஞ்சதை கொண்டு இருந்தாலும் கொடுத்து உதவி பண்ணக்கூடிய மனப்பக்கம் உள்ளார். அதெல்லாம் ஒரு உண்மையிலே வந்து அந்த ஆளு எப்படி சாமி சாமி சாமினே இருந்துகிட்டு இருந்தவரு, படுத்தவரு எந்திரிக்கலைன்னு சொன்ன உடனே எனக்கு அவர் இறந்தது தெரியாம கூட நான் போன் பண்றேன், அவர் நம்பருக்கு போன் பண்றேன். அப்போ வந்து மங்கையர்கரசி தான் எடுக்குது, தேசம் மங்கையர்கரசி அதுதான் எடுக்குது. என்னமா என்னப்பா நீ யாரு? என்னுடைய நம்பர் அவரு பதியல. நான் இந்த மாதிரி பாலம் பேசுறப்பா பரம்புல இருந்தேன், மாமா சொல்லுங்க மாமாங்குது. அப்போ இந்த மாதிரிப்பா என்னப்பா என்னப்பா எங்கப்பா வச்சாங்க அப்படிங்கிறேன். அப்பா இறந்துட்டாப்பா அப்படிங்குது, இறந்துட்டா மாமாங்குது. அப்போ ஆனால் இவ்வளோவே மன உளைச்சல், நல்ல ஒரு எனக்கு ரொம்ப கஷ்டமா. ஆனால் வேலன்ஸ் இல்லை, அந்த ஆள் வேஷம் போட்டு வருவாப்புல, ஆள் ஒரு அழகா இருப்பான். குருவின் வேஷம்லாம் அவ்வளவு நச்சுன்னு இருக்கும், ரொம்ப அழகா இருக்கும். மணிமுத்து பாதர், மணிமுத்து பாதர்லாம் வந்து மிகச்சிற அப்படியே அவர்கள்லாம் வந்து என்ன பண்ணியிருக்காங்க, ஒரு பாட்டு ஓடுறவரை அவர் சிலையா நிற்பாராம், ஒரு முருகன் பாட்டு பக்தி பாடல் ஓடுறவரை அப்படியே சிலையா நிற்பாராம். அந்த சிலையா இருக்கு, என்னடா இவர் சிலையாவே நிக்கிறான் மனுஷன், எந்த கண்ண யோகா இது மாதிரி யோகாசனம் பண்ணாலும் மாதிரி அப்படியே இதா நின்று இருக்காரு, ஏன் இப்படி நிக்கிறாரு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு குரூப் என்ன பண்ணியிருக்காங்க, அது சேட்டக்காரவங்க தான், அது அந்த மாலையில வண்டை வச்சு மாலையை கட்டி போட்டாங்க, பூ மாலையில அந்த வண்டு இருந்து கடிச்சுக்கிட்டே இருந்திருக்கு. அது கடிச்சதுக்கு அது கடிச்சதை கூட தம் கட்டிக்கிட்டே இருந்துட்டு அந்த பாட்டு முடிஞ்ச பாட இது பண்ணியிருக்காரு. அவ்வளவு ஒரு முருகன் மேல பக்தனார் அவர். இதான மஜித் பாய், எங்க சங்க தலைவராக இருந்தவர், அவரும் ஒரு நல்ல ராஜபாட்டு, நல்ல சிறந்த. அவரெல்லாம் பார்த்துருக்கேன், சந்திச்சிருக்கீங்க. அவரெல்லாம் சங்கத்தில் இருக்கும்போதெல்லாம் கண்ட்ரோல் அப்படி இது பண்ணுவார். யாரே வெளியாளுகள்லாம் வந்து இது பண்ண கலைமாமணி மெட்ராஸில் வீடு வாச, நல்ல ராஜபாட்டு. இன்னும் நிறைய பேர் நமக்கு யாபகத்துக்கு வரல, நான் பார்த்த யாபகம் இப்போ சொர்ணப்பானையெல்லாம் வந்துருச்சு, அவங்க எல்லாம் வரல, நிறைய இருக்காங்க. இந்த விடுபட்டவங்க நீங்க சொன்ன மாதிரி அதை ஆமாம் பொறுத்துக்கிறனே நம்ம. அதே மாதிரி புதுக்கோட்டையில் ஜெயலலிதா அமுதா ராணி அக்கா அவங்கெல்லாம் வந்து நல்ல சிரிப்பு கலா. சென்னை கலான்னு ஒன்று கலாராணின்னு ஒருத்தர் இருந்தாங்க, கலா கலாராணி அவ. அதே மாதிரி மதுரையில் கலாஸ்ரீ ஜான்சராணி இவங்கெல்லாம் அவங்க குடும்பத்தை சேர்ந்தவங்க. கலாஸ்ரீயோடைய அம்மா கமலம் நல்ல ஸ்ரீபாட்டு, அவங்க பெரிய ஸ்ரீபாட்டு. அவங்களையெல்லாம் விட்டுட்டாங்க, இப்போ தான் யாபத்துக்கு வருது. அப்படியே யோசனை பண்ணிகிட்டே இருந்தோம்னா யாபத்துக்கு வருது. மாமா பிச்சையம்பளம் மாமா நம்மள மாதிரி அவர் ஒரு பெரிய இன்னைக்கு பி ஆர் ராசேகர் இருக்காருல்ல, கிரேட் தொழில், அவருடைய அப்பா
அவங்களுக்கெல்லாம் வந்து அவர் தான் தமிழ்ச்செல்வி சான்ஸ் ராணி இவங்களுக்கு கலைச்செல்வி இவங்களுக்கெல்லாம் வந்து அவர் தான் அவர்கிட்ட தான் காலண்டர் இருக்கும் அவர் தான் அட்வான்ஸ் வாங்குவார் அதெல்லாம் ஒரு டயம் அதே மாதிரி புருஷோத்தமன் ஒருத்தர் இருந்தாரு அம்மா சுந்தரலட்சுமி அக்கா அவங்கள சொல்ல மறந்துட்டேன் அவங்கெல்லாம் சந்திரபதி அவ்வளவு தான் சந்திரமல்ல இவர் ஆள கருப்புச்சாமி பயல்சேரி கருப்புச்சாமி இன்னொரு வயல்சேரி கருப்புச்சாமி அவரெல்லாம் இன்னைக்கு ஏழு ஏழு பாகம் ஆடுவாரு நாடகத்துல அந்த அரிச்சந்திரன் எத்தனையோ ராத்திரி ஆடுறதுல அதுல சக்குடி துர்ராஜ் பாலசண்முகம் சக்குடி துர்ராஜுடைய மகன் பாலசண்முகம் தங்கச்சி இவரு அர்மோனியத்துல வந்து ஈ கே ராமசாமியை விட்டாச்சு ஜி கே சந்திரனை விட்டாச்சு எவ்வளவு பெரிய ஆளுகளை ஜாமாய்களை விட்டோம் பாருங்களேன் தாமரத்தில் என் தங்கச்சியை விட்டேன் உடன்பிரவா சகோதரில ஒரு இல்லையா அது இன்னைக்கு நாடக உலகத்துல எனக்கு ஒரு சகோதரி இருக்குன்னா தாமரச்செல்வி ஒரு தங்கச்சி தாமரச்செல்வியுடைய பாட்டெல்லாம் கேட்டு பாருக்க அப்படியே காதல் அப்படி நைட்ல ஒரு பத்து மணிக்கு மேல கேட்கணும் தூக்கம் ஏதோ ஒரு இது மாதிரி இருந்துகிட்டே இருக்கும் அது அதெல்லாம் தாமரச்செல்வியெல்லாம் ஒரு பெரிய சகாப்தம் களங்காட்டூர் சாமித்திரன் களங்காட்டூர் சாமித்திர அவங்கெல்லாம் அவ அவங்க நாடகம் வந்து நான் ஒரு ஒரு தவணை ரெண்டு தவணை தான் பார்த்துருக்கேன் கெங்காம்மா நாடகம் நிறைய பார்த்துருக்கேன் கோமஜி அக்கா நாடகம் பார்த்துருக்கேன் தங்கச்சி இது சோழவழி அக்கா நாடகம் பார்த்துருக்கேன் இது என் தங்கச்சி நாடகம் எப்படி வருஷத்துக்கு ரெண்டு நாடகம் இப்பவும் பார்த்துருவேன் நானே கான்டாக்ட் பண்ணிடுவேன் அன்னைக்கு இருந்த நாடகம்லாம் வேறனே அன்னைக்கு உண்மையிலேயே நாடகங்கள் வந்து அன்னைக்கு இருந்த சூழ்நிலையெல்லாம் வந்து மக்கள்கிட்ட நடிகரை எதிர்பார்த்தாங்க இன்னைக்கு என்ன நாடகம் நாடகத்தில் வந்து பப்பு டான்ஸ் முடிஞ்ச உடனே முதல்ல ஒரு 500 பேர் உட்காடுறேன் அப்புறம் கடைசியா பாத்தீங்கன்னா 6 பேர் தான் நாடகம் பாக்குறது மாதிரி நாடகத்தினுடைய ரசனை போச்சால நடிக்கிறவங்க குற்றமா நடிச்சது குற்றமாங்கிறதே தெரியல ஆனா இன்னைக்கு உள்ள பிள்ளைங்க வந்து எந்த பிள்ளையும் குறை சொல்ல முடியாது எல்லாம் நல்லா தான் செய்யுதுங்க எல்லாம் திறமையான தொழிலாளர் இந்த அனிதாலாம் நல்லா பாடுது புதுக்கோட்டை மனோரஞ்சினி பாட்டெல்லாம் கேட்டு பாருங்க நல்லா இருக்கு கலைமகளுடைய பாட்டும் ஓரளவு பேச ஓரளவு நல்லா பாடும் கலைமகளும் நல்லா தான் பாடிக்கிட்டு ஆனால் இன்னைக்கு சூர்யா பப்புன்னு நல்லா இருக்கு சண்முகராஜா பப்பு சண்முகராஜாலாம் இன்னைக்கு ராஜபாட்டுக்கு நிகராக பாடுறேன் வந்து பாடுறாங்கிற மாதிரி அதே மாதிரி பொன்னாமராதி கண்ணே நல்லா இருக்கு அறிகிறேன் நவரச நடி அவன் அரியரன் மறந்துட்டா பாருங்க அவெல்லாம் எந்த வேஷம்னாலும் செய்யறான் தம்பி பெருமாள் ராஜ் இன்னைக்கு பெருமாள் ராஜ் நந்தினி இதெல்லாம் அது ஒரு இது லட்சுமி புதுக்கோட்டையில லட்சுமின்னு ஒரு பொண்ணு அவங்க அம்மா ஸ்ரீபாட்டு அவங்க அம்மா டான்ஸரா இருந்தா அவங்க சாந்தின்னு அது லட்சுமி அவங்கெல்லாம் இன்னைக்குள்ள ட்ரெண்ட்லயும் அதுகளும் நல்லா இருக்குங்க அதெல்லாம் யாரையும் நம்ம வந்து குறை சொல்றதுக்கு வேலை இல்லை எல்லா பிள்ளைகளும் நல்ல பிள்ளைங்க தான் நாடகம் அமைச்சு கொடுக்கறீங்களா இப்போ நாடகம் அமைச்சு கொடுத்துக்கிட்டேன் நாடகம் அமைச்சு கொடுக்கறேன் நாடகம் பேசிக்கிட்டு தான் இருக்கேன் நிறைய ஊர்கள் முன்கூட்டியே பேசியிருந்தா சித்ரா பௌர்ணமிக்கு எல்லாம் மூவலூர் பேசியிருக்கேன் எங்க ஊருக்கு இந்த பெண்ணுமே புக் பண்ணி வச்சிருவேன் இப்ப தை பிறந்த ஒண்ணு புக் பண்ணி வச்சிருவேன் இந்த இப்ப வர்ற டிசம்பர் 4ஆம் தேதி கீழவளவு நாடகம் ஆமா வள்ளியம்மனா மேலூர் பக்கத்துல ஆமா சக்தி பாரதி ரவீந்திரநாத் அப்படின்னு போட்டிருக்கேன் நல்ல பாட்டு மணிகண்டன் ஜெயமணிகண்டன் ஜெயமணிகண்டே நமக்கு தங்கச்சி மருமையன் தானே அதனால பெரும்பாலும் அப்படி இது பண்ணிடுறது உசலை முத்தப்பா விட்டாச்சு அவர்லாம் ஒரு பெரிய சாம்ராஜ்யம் ஹரிச்சந்திராவில் பெரிய 3 ராத்திரி 4 ராத்திரின்னு ஆடக்கூடிய ராஜா பாட்டு உசலை முத்தப்பா எம் எம் ராஜாவுடைய அப்பா அவரு தாத்தா காலத்துல இருந்து நடிகர் இப்ப இந்த ராஜா தான் நடிக்கல ராஜா தான் நடிக்கிறே தவிர பாடுறாரு நல்லா பாடுவேன் நடிக்கிறாள் இல்ல ஃபைனான்ஸ் பண்ணுறேன் வைக்கிறேன் எல்லாம் செய்கிறேன் அவன் நமக்கு கூட இன்னைக்கு நாடக உலகத்தில் எனக்கு ஒரு தம்பி இருக்கான்னா அவனும் ஒரு தம்பி ரொம்ப பாசமானவே ரொம்ப இதானவே எம் எம் ராஜா அந்த அப்பாவும் அப்படி தான் இங்கே உத்தப்பான்னா நம்ம மேலே அவர்லாம் ரொம்ப பாசமாக இருந்தவர் ஒரு நேரத்தில் நம்ம கஷ்டப்படுற நேரங்களெல்லாம் அவருக்கு ஹெல்ப் பண்ணவர் அந்த நன்றியெல்லாம் மறக்க முடியாது